வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் வணக்கம். அதாவது நாளை முதல் இந்த பகுதி மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி மட்டும் இல்லாமல் கல்லூரிக்குமே இந்த வகையான மாணவர்கள் நாளை முதல் வர வேண்டாம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அது யார் யாரெல்லாம் பள்ளிக்கு வர வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழகத்தில் கடந்த 40 நாட்களுக்கு பின் பள்ளி மற்றும் கல்லூரிகள் நேற்று திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை அசோக் நகர் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக கடைபிடிக்கிறதா என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்பு செய்தியாளரிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது, எனினும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல் போன்ற கொரோனா சார்ந்த பழக்க வழக்கங்களை மக்கள் தொடர்ந்து பின்பற்றி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தாலோ மறைக்காமல் ஆசிரியரிடம் தெரிவிக்க வேண்டும். நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். இடவசதி இல்லாத பள்ளிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்படும். தொற்று குறைந்து வந்தாலும் அடுத்த 2 வாரங்களுக்கு பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே தொற்றை ஒழித்து விடலாம் என்று அவர் கூறியுள்ளார். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுப்படுத்தாது கொரோனா கட்டுப்படுத்த பகுதியிலேருந்து நீங்கள் வந்தீர்கள் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வர வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் இருந்தது என்றால் நீங்கள் கண்டிப்பாக பள்ளி ஆசிரியரிடம் அதை தெரிவிக்கவே வேண்டும். ஏன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது கொரோனா இருந்தாலுமே சரி, கொரோனாக்குரிய சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி, கொரோனா தொற்று உறுதியாயிருச்சு என்றால் நீங்களுமே பள்ளிக்கு வர தேவையில்லை என்று தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கும்